புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். யாழை மீட்டுகிறாயடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பனும் குடையை நீட்டுகிறாய், அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. தூரத்து மரங்கள் பார்க்குதடி, தேவதை இவளா கேக்குதடி, தன்னிலை மறந்த பூக்குதடி, காற்றினில் வாசம் தூக்குதடி. அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். ராதா, ராதா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு தெரியுமா? சே கனவா, செல்லம்மா. சொல்லு பாப்பா. அப்பா எங்க? அப்பா 6 மணிக்கு கிளம்பி போயிட்டாருமா. 6 மணிக்கு கிளம்பிட்டாரா? சே, ஸ்கூலில் பாட்டு போட்டி இருக்கு, வர சொல்லன்னு நினச்சேன், அதுக்குள்ளே கிளம்பிட்டாரு. அப்பா எப்போ வருவார்? 4 மணி ஆயிடுச்சு. 6 மணி ஆயிடுச்சு, இன்னும் வரல. சரிப்பா, சரி விடு, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த ப்ராஜெக்ட் ஆனது என் கைக்கு வந்தாகணும்ப்பா, அவ்வளோதான். சரியா? ஐ, அப்பா வந்துட்டாரு. ஆமாம், எங்கப்பா இவ்வளோ லேட்டு? நம்ம கையில் தானே இருக்கு, இல்லை வேற யாராச்சும் கை மாறி போயிருச்சா? பார்த்துக்க, கன்ஃபார்மாக தெரியுமா? ஆமாம், நான் 2 நாளாக ஊரில் இருக்க மாட்டேன், வெளியூர் கிளம்புறேன். ஏதாச்சும் பிரச்சனை வரும் பட்சத்துக்கு நீ என்னை கூப்பிடு. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இங்கே பாருங்க, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. பாட்டு போட்டியில் ஸ்கூல்லேயே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பா. அப்பா சரி பாருங்கப்பா. இரு, ஒரு நிமிஷம் இரு. 10 பைசா கூட தேராது, இதெல்லாம் ஒரு பிரைஸா? ஐ,
12 மணி ஆயிடுச்சே, அப்பா வேறு இன்னும் வரலையே, பயமாக இருக்கே. வா சீக்கிரமாக வாங்கப்பா, வா வாங்கப்பா, பயமாக இருக்கு, பயமாக இருக்குப்பா. ராதா இங்க வா. பா சொல்லுங்கப்பா. ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, என்ன மார்க் வாங்கி வச்சுக்கிற, நாலு சப்ஜெக்ட்லேயும் ஃபெயிலா? ஆ நல்லா வருஷத்துக்கு 2 லட்சம் கட்டி படி வைக்கிறேன் பாரு, என்ன சொல்லணும், என் காசெல்லாம் வேஸ்ட். இவ்வளவு பேசுகிற, ஒன்றுமே பேசாமல் இருக்கிற. அதெல்லாம் விடுங்கப்பா, வாங்க கண்ணா மூச்சி விழலாம். நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறேன், நீ ஏதோ லூஸ் மாதிரி விளையாடிட்டு இருக்கிற. போ செல்லம்மா, சாப்பாடு எடுத்துட்டு வா. செல்லம்மாலாம் நேரமாக 8 மணிக்கே போயிட்டாங்க. நீங்கள் தான் பொண்ணு வீட்டில் தனியாக இருக்காளேன்னு அக்கறை இல்லாமல் 10 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போய் படிக்கிற வழி பார். பா ரொம்ப பசிக்குதா, சாப்பாடு கொண்டு வரட்டுமா? நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன் போ. அம்மா பாருமா, அப்பா பண்ணுறத நீங்கள் இருந்தால் அப்பாவை இப்படியெல்லாம் பண்ண விட்டுருப்பீங்களா? எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்குமா, ஆனால் அப்பாவுக்கு அது புரியவே மாட்டேங்குது. அப்பா அப்பா என்னப்பா பண்ணிட்டுருக்கீங்க? எனக்கு வேலை இருக்குமா. பா வாங்கப்பா விளையாட போகலாம். எனக்கு வேலை இருக்கு, தொல்லை பண்ணாமல் போமா. என்னப்பா எப்போ பார்த்தோம் லேப்டாப் ஃபைல்னு வேலையாகவே இருக்கீங்க. பக்கத்து வீட்டு நந்தினி பாருங்க, அவங்க அப்பா கூட டெய்லியும் ஜாலியாக விளையாடுறா, நீங்கள் மட்டும்தான்ப்பா இப்படி இருக்கீங்க. உங்க கூட விளையாட வந்துட்டா என் வேலை யார் பார்க்குறது? நான் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கணும் தெரியுமா? உங்க கூட விளையாட வந்துட்டா அந்த காசு யார் தருவா, நீ தருவியா? போ போய் தூங்கு போ. ஒரு நாளைக்கு அப்பா எவ்வளோ சம்பாதிப்பாரு? நிறைய சம்பாதிப்பாரோ? உங்களோட விளையாட வந்துட்டு அந்த காசு யார் தருவா, நீ தருவியா? அப்பாவுக்கு காசு எப்படி தரலாம்? என்ன பண்ணலாம், நாளைக்கு முதல்ல போய் வேலை தேடணும். அண்ணா வேலை ஏதாவது இருக்கண்ணா? இங்கெல்லாம் எது இல்லம்மா, போ போ. வேற எதுவும் இல்லைங்களா? வேறெல்லாம் இல்லை, சின்ன கடையில் என்னமா இருக்கும், போ. யாருமே வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை, இதுதான் வழி.
அண்ணா அண்ணா. சொல்லு பாப்பா. என்னம்மா இது? நான் சம்பாரிச்ச காசுப்பா. நீ சம்பாரிச்சியா? எப்படி சம்பாரிச்ச? பிச்சை எடுத்தேன்பா. எது? பிச்சை எடுத்தியா? ஆமாப்பா. என்னம்மா இவ்வளவு பணக்கார வீட்டு பொண்ணு, நீ ஏமா பிச்சை எடுக்கிற? நீங்க தப்பா சொன்னீங்க. தினமும் உன் கூட விளையாட வரணும்னா நீங்க சம்பாதிக்கிற அளவு பணத்தை என்னால கொடுக்க முடியுமான்னு. அதுதான்ப்பா, இதுல எவ்வளவு இருக்குன்னு நீ சொல்லுங்க. உங்களுக்கு நான் தினமும் சம்பாரிச்சு கொண்டு வந்து தரேன். நீங்க என் கூட தினமும் கண்டிப்பா விளையாட வரணும். அதுக்கு நீ இப்படியாமா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும்பா. இதுக்கு மேல என் அன்பை எப்படி காட்டுறதுன்னு எனக்கு தெரியலப்பா. காசு காசுன்னு நடந்து உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேம்மா. இப்ப தாமா தெரியுது உன் மனசு நான் எவ்வளவு நோகடிச்சிருப்பேன். என்ன மன்னிச்சிருமா? இனிமேல எனக்கு எல்லாமே நீதாம்மா, மற்றதெல்லாம் அப்புறம்தான். நீ அடிக்கடிக்கு இப்படிவே கண்ணாம்பூச்சி விளையாட போலாம். வாமா போலாம். இந்த படத்தில் நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு கருத்து, பெத்த பிள்ளைங்களை விட உலகத்தில் முக்கியமானது எதுவுமே இல்லை.